கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சமீப காலமாக பெண் பிள்ளைகளுக்கு எதிராக எழுப்பப்படுகிற பாலியல் பிரச்சனைகளை துன்புறுத்துதலை குறித்து நிறைய செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம் பள்ளியில் படிக்கிற மாணவிகள் அதே போல் வளர் இளம் பருவத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகள் இவர்களுக்கு எதிராக பாலியல் சீண்டல்கள் நிறைய இருப்பதாக நாம் செய்திகளிலே வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல பெண் பிள்ளைகளை பெற்றிருக்கிற பெற்றோர்களுக்கு இது மகா பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது எப்படி இனி எதிர்காலத்தை சந்திக்கப் போகிறோமோ என்கிற பயத்தையும் நடுக்கத்தையும் குழப்பத்தையும் அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது என்பதுதான் உண்மை இந்த வேளையில் இந்த பெண் பிள்ளையை பெற்ற பெற்றோர்களுக்கும் இந்த வளர் இளம் பருவத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆலோசனைகள் ஆயிரக்கணக்கில் வந்து குவிகிறது அதாவது இந்த சமூகத்தில் இந்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய நீண்ட ஒரு ஆலோசனை குறிப்புகள் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க அது மாத்திரமல்ல இந்த வயதில் இருக்கிற பிள்ளைகள் இந்த சமூகத்தில் எப்படி பேசணும் எப்படி நடந்து கொள்ளணும் எப்படி தங்களை வெளிப்படுத்தணும் தங்களிட பேசுகிறவங்ககிட்ட என்ன மாதிரியான உறவுகளை அவர்கள் காத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பலவிதமான ஆலோசனைகள் பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு சமூகம் காத்திருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த வார்த்தையை நான் அழுத்தி சொல்லுகிறேன் பிள்ளைகளுக்கு பாதிக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு இந்த சமூகம் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது ஆனால் பாதிப்பை ஏற்படுத்துகிறவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பது இந்த சமூகத்திலே யாரும் முன்னெடுக்காத ஒரு காரியமாக இருக்கிறது ஏன்னா எல்லாருக்குள்ளுமே பாதிக்கப்படுகிறவர்களுக்கு ஆலோசனை சொல்வதும் பாதிக்கப்படுகிறவர்களை இன்னும் ஒடுக்குவதும் பாதிக்கப்படுகிறவர்களை இன்னும் ஒதுக்கி வைப்பதும் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் ஆனால் பாதிப்புக்கு உள்ளாக்குகிறவர்களை எந்த விதத்திலும் அவர்களுக்கு ஏற்ற ஆலோசனை கொடுக்கவும் அவர்களை நல்வழிப்படுத்தவும் அவர்களுக்கு வேண்டிய அந்த சிந்தைகளை நல்ல பாதைகளை காட்டுவதற்கும் யாரும் அதிகமாய் முயற்சி எடுப்பதில்லை இதை ரொம்ப எளிமையாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கும்போதே உங்களை தொடுறவங்க என்ன விதத்தில் தொடுறாங்க அப்படின்றத நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கு சில வழிமுறைகள் என்று சொல்லி குட் டச் பேட் டச் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லித்தரோம் அதாவது பெண் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தரோம் உன்னை தொடுறவங்க எப்படி தொடுறாங்க இந்த முறையில் தொடுறாங்களா பாருங்கள் இப்படி தொட்டாங்கன்னா அது நல்லது இப்படி தொட்டாங்கன்னா அது கெட்டதுன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி கொடுக்குறோம் ஆனால் அதே வேளையில் நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு இந்தந்த மாதிரியான பாலியல் செயல்களை செய்யக்கூடாது இது தவறு இந்த மாதிரியான சிந்தையில் செயல்படக்கூடாதுன்னு சொல்லி நாம் என்ன செய்கிறது இல்லை அதிகமாய் சொல்லி கொடுப்பதில்லை குட் டச் பேட் டச் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோமே பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோமே அதே கரி அதே ஒரு விஷயத்தை ஏன் பசங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கறது இல்லை அப்படின்னா எவ்வளவாய் பிள்ளைகளை நாம் ஒடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த செயல்களை எல்லாமே நமக்கு சாதகமாக நாம் பயன்படுத்தி கொள்ளுகிறோம் ஆனால் ஆண்டவர் நம்மை படைக்கும்போது பிரிவினை சிந்தையோடு கூட அவர் படைக்கவில்லை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அகமத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் படைக்கும் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்பதாக பார்க்கிறோம் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே உரிமைகளை கொடுக்கிறார் ரெண்டு பேருக்குமே உணர்ச்சிகளை கொடுக்கிறார் ரெண்டு பேருக்குமே வாழ்வதற்கான வழிகளை அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா நாம் சமூகமானது சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ரெண்டு பேருக்குமே பொருந்துகிற மாதிரி இருக்கணும் ஒரு நிலை சார்ந்து அந்த பிரச்சனைகளை என்ன செய்யக்கூடாதுன்னா கையாளக்கூடாது நான் திரும்ப சொல்கிறேன் இந்த மாதிரி பிரச்சனைகளை மாற்ற பெண் பிள்ளைகளுக்கு அவர்களை இன்னும் எவ்வளவு ஒடுக்கணுமோ அதுக்கான ஒழுங்குகளை தான் இந்த சமூகம் கட்டமைக்குதோ தவிர இந்த பிரச்சனைகளை செய்கிற இந்த பிரச்சனை இந்த பிரச்சனைகளுக்கு உட்படுகிற ஆண்களை எந்த விதத்திலும் அதாவது ஆண் பிள்ளைகளை எந்த விதத்திலும் சமூகமானது அதாவது தண்டனை கொடுக்கறதுன்றது வேறு ஆனால் அதே வேளையில் அவர்களுக்கான ஞானத்தை அவர்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டிய விதத்திலே அவர்களுக்கு கொடுப்பதற்கு இந்த சமூகம் என்ன செய்கிறது இல்லைன்னா முன் வருவதில்லை ஆனால் கிறிஸ்தவம் அப்படி பார்க்கறது இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் சொல்லுகிறேன் அந்த பெற்றோருக்காக நான் சொல்லுகிறேன் பிள்ளைகள் என்பது நான் இரு சாராரமே சொல்லுகிறேன் இரு பாலினத்தவரையும் சொல்லுகிறேன் அப்போ ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ நீங்கள் பெற்றிருந்தாலும் இருவருக்குமே இப்படிப்பட்டதான விஷயங்களை இருவருக்குமே நீங்கள் என்ன செய்யணும் சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு மாத்திரை சொல்லிக் கொடுத்து நீ அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதை விட அதே வேளையில் பசங்களுக்கு சொல்லி நீங்களும் வந்து பெண் பிள்ளைகளுடைய பெண் இடத்துல இந்தந்த மாதிரிலாம் நடந்துக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் பிள்ளை பசங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும் அதுதான் சமத்துவமான ஒரு கண்ணோட்டமாய் அது இருக்கும் கிறிஸ்துவும் நமக்கு அதை தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சம்பவம் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் ஒரு சம்பவம் யோவான் சுவிசேஷம் எட்டாவது அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு பெண்ணை விபச்சாரத்தினுடைய குற்றத்திற்காக அவளை கல்லறிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு தீர்மானிச்சுட்டு அந்த பெண்ணை கொண்டு வராங்க அப்போ ஏசு கிறிஸ்து தேவாலயத்தில் இருக்கிறாரு அவரிடத்துல வந்து இந்த காரியத்தை குறித்து அவரோடு கூட சம்பாதிக்கிறார்கள் அப்பொழுது ஏசு கிறிஸ்து அவரிடத்தில் சொல்கிறாரு அந்த வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன் யோவான் சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் அவர்கள் ஓயாமல் அவரை கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார் அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் இந்த வசனத்தினுடைய காரியத்தை பாருங்க அந்த அம்மா தவறு செஞ்சிட்டாங்க அவரு அவங்க அவங்க தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்றதுனால அவங்கள கல்லெறிஞ்சி கொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க தீர்மானம் பண்ணி வராங்க ஆண்டவர் சொல்கிறாரு தப்பு செஞ்சுருந்தால் இந்த அம்மா மாத்திரை தப்பு செஞ்சுருக்க முடியாது இந்த அம்மாவோடு இணைந்து தவறு செய்தவர்கள் யார் அவர்களும் குற்றவாளிகள் தானே அப்போ அவங்களெலாம் யாரு அப்படின்னு கேட்குறத ஆண்டவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லேறியட்டும் என்று சொல்லி அப்போது அந்த வசனத்தை இந்த வார்த்தை அவர்கள் கேட்ட உடனேயே அங்கே அந்த அங்கே நடந்த சம்பவத்தை இங்கே பார்க்குறோம் அவர் அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு நல்ல ஒரு வேர்டு அது தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் அப்போது தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டுன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா இதுதான் இன்னைக்கு சமூகத்தில் நீங்கள் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமும் அதுதான் தான் கற்றுக்கொடுக்க வேண்டிய விஷயமும் அதுதான் அப்போ அப்போது யாரெல்லாமே இந்த மாதிரியான தவறுகளுக்கு உட்படுத்தப்படுகிறார்களோ அவர்கள் இரு பாலருமே இதற்கு அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் ரெண்டு பேருக்குமே இதை குறித்ததான இந்த இந்த சிந்தனையை இந்த ஆலோசனையை ரெண்டு பேருக்குமே நாம் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அங்கே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த சம்பவத்தை நாம் பார்க்கும்போது அங்கே தவறு செய்ததுக்கு அப்புறம் அவர் அங்கே அந்த ஆலோசனையை அங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இந்த தவறுகள் நடக்காத வண்ணமாக நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை என்ன செய்யணும் கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்கள் புரிந்து கொள்ளுகிற விதமாய் நாம் இதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இரண்டு பாலினத்தவருமே சமமாக பார்க்க வேண்டும் ஒருவரிடத்தில் இருக்கிற பலவீனத்தை அதாவது பெண் பிள்ளைகள் என்கிறதுனால அவங்க கிட்ட இருக்கிற அந்த பலவீனத்தை முன்னிலைப்படுத்தி அவர்கள் மேல் குற்றத்தை சுமத்தி அவர்களே இந்த பாவத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்பது போல காட்டி அவர்களே மாத்திரமே தங்களை காத்து கொள்வதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளணும் என்பது போலவே ஒரு கட்டமைப்பை நாம் என்ன செய்யக்கூடாது உருவாக்கக்கூடாது இரண்டு பேருக்குமே அந்த பொறுப்பு இருக்கிறது இரண்டு பேருமே இதனுடைய காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இரண்டு பாலினத்தவருக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்னைய பொறுத்தளவுக்கு குட் டச் பேட் டச் என்பது பெண் பிள்ளைகளுக்கு மாத்திரம் பொருந்துவதாக நான் ஏற்றுக்கொள்வது இல்லை ரெண்டு நிலைப்பாடுகள் ரெண்டு பாலினத்தவருக்குமே இது பொருந்தும் இருவருமே அதில் அதை சரியாய் புரிந்து கொண்டு இந்த சமூகத்தை நல்வழியிலே கட்டமைப்பதற்கு அவர்களை உருவாக்க வேண்டும் இதுதான் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும் ஸோ நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எதை கற்றுக் எப்படி கற்றுக் என்பதை வேதத்தின் வசனத்தின் வெளிச்சத்தின் வாயிலாக நாம் பார்ப்போம் ஆண்டவருடைய சிந்தையை நாம் புரிந்து கொள்வோம் அந்த சிந்தையின் வழியாய் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை போதிப்போம் அந்த ஞானம் நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளை பரிசுத்த வாழ்வுக்கு நேராய் வழிநடத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை கடவுள் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்